நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வர் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சரி வாங்க என்ன சாதனை அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அற்புதமான இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா 150 ரன் வந்து நாலு அட்டுங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அற்புதமான பேட்டிங்கால பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 2 பேர் மட்டும் செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஸ்வர் வந்து அற்புதமாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா செஞ்சு அடிச்சு ஒரு வரலாற்று சாதனை படிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மென்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம இந்தியா டீமில். இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வர் வந்து அற்புதமாக விளையாண்டு பார்த்தீங்கன்னா 20 வயசில் தன்னுடைய முதல் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் லைஃப் எங்கேயோ இருக்கு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம ஜெய்ஸ்வர் வந்து செஞ்சு அடிச்சு ஒரு அற்புதமான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து விராட் கோலி அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிசியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சொல்லலாம் நம்ம ஜெய்ஸ்வர். ஏன்னா வந்து வாய்ப்பு கொடுத்த முதல் மேட்ச் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனை படிச்ச நம்ம ஜெய்ஸ்வர் வந்து இந்தியா டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய டெஸ்ட் ஓப்பனிங் கிடைச்சிட்டாங்க சொல்லலாம். அதாவது ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வரும் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்காங்க. நம்ம ஜெய்ஸ்வரோட செஞ்சுரி பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கன்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.